அப்பா. மகனிற்கும் தந்தைக்குமான ஒரு உறவு ரொம்ப வித்தியாசமானது, விவரிக்க முடியாதது கூட. இந்த உறவில் ரொம்ப மிக சிறந்ததே கொடுத்தல் வாங்கல் தாங்க. அதாவது அப்பா தன்னுடைய அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார், பையன் அதை திருப்பி கொடுக்க மறுத்துக்கிட்டே இருப்பான். மகன் ஒரு வயதை கடந்து வரும்பொழுது எல்லா தோல்வியிலையும் எல்லா முயற்சியிலையும் எல்லா கட்ட சூழ்நிலையும் தன்னுடைய மனப்பக்குவத்துக்கு முன்னாடி வந்து நிற்க ஒரு உறவு அப்பா. அப்பா இதை யோசித்தார், அப்பா இதை பேசினார், அப்பா இந்த சூழ்நிலை ரொம்ப அமைதியாக போனார், அப்பா இந்த சூழ்நிலை கோவப்பட்டார், அப்பா இதுக்கு பதில் சொல்லாமே போனார் என்று ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நமக்கு எதனா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் அப்பா போயிருப்பார். அம்மா சமையல் அறையிலேருந்து டே தம்பி சாப்பிடவாடா அப்படி சொல்லுவாங்க, ஆனால் அப்பா டே அப்படிங்கிற ஒற்றை சொல்ல மட்டும்தான் பயன்படுத்துவார். அந்த கம்பீரத்தோடு இருக்கிற அன்பை எந்த உறவாலையும் கொடுத்துட முடியாது, எந்த ஒரு உறவிற்கும் இணையில்லாதது. ஒரு வயதை தாண்டும் போது தன்னுடைய தாய் கூட தமக்கு பிள்ளையா தெரிவா, ஆனால் எந்த ஒரு வயதை கடந்து சென்றாலும் தன்னுடைய தந்தை தனக்கு தந்தையாக மட்டுமே தெரிவார். இந்த உலகத்தில் எனக்குன்னு பெருசாக எந்த ஒரு சொத்தும் இல்லை, ஆனால் நான் பெருமையோட சொல்றேன், என் கண் முன் இருக்கும் ஒரு பொக்கிஷம் என் அப்பா. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வர முன் உயிரல்லவா, மண்ணில் வந்து நானும் நகலல்லவா, காயங்கள் கண்டு பின்பே